அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராவனின் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சோபக்ருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி தசமி திதி சூப்பரான ஒரு பரிகாரம் இருக்குது ஆண்களுக்கு இந்த நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்கள் முழுக்க முழுக்க கஷ்டப்படக்கூடிய ஆண்மகன்களுக்கு மட்டுமே அது சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இன்றைய நாளுடைய சந்திராஷ்டம்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அதாவது எந்த மாதிரி பிரச்சனைகளே கொடுக்கலாம்னா ஒரு சில பேருக்கு சளி தொந்தரவுகள் ஏற்படலாம் தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் உருவாகலாம் அதுவும் லெவலுக்கு மீறிய செலவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரி இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களுக்கான ரொம்ப எளிய பரிகாரம் நான் சொல்லக்கூடிய நித்தியப்படி சொல்லக்கூடிய பரிகாரங்களில் ரெண்டு நாள் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு உகந்த பலங்கள் கொடுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது பச்சை தண்ணியை குடிச்சுன்னு போனாலும் சரி அது பெரியவருக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா சந்திரனுக்கு உகந்தது அப்படிங்கிறது தண்ணீர் சுத்தமான தண்ணீர் குடிச்சிட்டு போகவே ஆட்டோமேட்டிக்காக சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கம்மியாகும் அது எப்படின்னா ப்ரெஷரை ஃபஸ்ட்டு குறைக்கும் மணநலம் பாதிப்புங்கிறது கம்மி பண்ணும் ஆல்வேஸ் கேரி அ வாட்டர் பாட்டில் யூ எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் உங்க கையில இருக்கணும் சந்திராஷ்டமனா இரநூறு சதவீதம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நமக்கு தராது ரைட் இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமான பரிகாரமே ஆண்களுக்கு தான் ஏனென்றால் வேலை இல்லாமல் வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வேலை செல்லக்கூடிய இடங்கள்ல நமக்கு எப்பவுமே பிரச்சனை 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 பிரச்சனைங்கிற மாதிரி தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பாங்கப்பா கடமைகளை முழுக்க முழுக்க தலையில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கான எளிய பரிகாரம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ஆஞ்சநேயருக்கு எப்போல்லாம் முடியுதோ இன்ஃபேக்ட் சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை தசமி திதி அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு அந்த சுவாமியோடைய சன்னதிக்கு சென்று பத்து பேருக்கு நீ உங்களால் ஆன தான தர்மங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமான தானம்னு சொல்கிறது கல்கண்டு தானம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஞ்சநேயருக்கு கல்கண்டு சாதமோ அல்லது கல்கண்டோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு பத்து பேருக்கு தான தர்மம் பண்ணும் பொழுது அத்துணை ஆண்களுக்குமே மிகப்பெரிய ஒரு கர்ம நிவர்த்தி ஏற்படக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் தசமி தித்தி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால மனசுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் கர்மா நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான ஒரு நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரே நாளில் பத்து விதமான பேச்சு உங்கள் வாயிலே வரும் காலையில் கேட்டால் ஒரு டெசிஷன் சொல்வீங்க மத்தியானம் கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவீங்க சாயந்திரம் கேட்டால் இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேடாங்கிற மாதிரி புதுசாக ஒன்று சொல்வீங்க இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சந்தோஷத்தை அணுகக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு நல்ல காசு பணம் புழங்கும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்றைய நாள் வந்து அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு சில பேருக்கு தண்ணீர் நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தண்ணீர் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு பிரம்மாண்டமான நாள் பெண்களுக்கான ஒரு அருமையான நாளாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணணும் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்றது குங்கும அர்ச்சனை பண்றது ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கே பொதுவாகவே பெண்களுக்கு உகந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு அபாரமான சந்தோஷம் திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகபதியான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா தங்கமாக பார்த்துப்பீங்க செல்லமாக கொஞ்சுவீங்க அந்த குழந்தைகளை அந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது வீட்டில் பலதானம் பண்ணலாம் அதாவது ஐந்து வகைகள் பழத்தை வாங்கிட்டு வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க சுமங்கலிகள் இருக்காங்கன்னா அவங்க சுமங்கலிகள் கையில் கொடுத்து வேற யாருக்காக கொடுக்க வைக்கிறது அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய அருமையான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த ஒரு சுபகாரியமும் எடுத்து பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றுன்னு இருக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நாளாக தங்கியிருந்தால் பணம் வராத பணம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடம்பு சோர்வு அதிகரிக்கக்கூடிய நாள் நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும் மீனிங் ஹைட்ரேஷன் இருக்கணும் உடம்புல பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கண் செஞ்சால் இருக்கும் பொழுது உடம்புல தண்ணீர் தன்மை குறையும் அப்போ எந்தளவுக்கு நம்ம உள்ளே தண்ணீர் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது பலவிதமான ஏற்றங்கள் உருவாகும் சுப செலவுகள் உருவாகக்கூடிய நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள் அதற்கான மிகப்பெரிய கௌரவமும் கிடைக்கும் பெண்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இருந்தாலும் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ராஜ தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் சந்திர பலம் பயங்கரமாக இருக்கிறது ஸோ பெண்கள் மூலியமாக இன்றைய நாள் ஏராளமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாடி வரும் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையில் குங்குமத்தை வாங்கி ந தலையில் வச்சுட்டு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும் லாபங்கள் பயங்கரமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய வகையில் நடக்கும் ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் வங்கித் துறைகளில் பணிபுரியலாம் அருமையான வேலை கிடைக்கலாம் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்களில் பயங்கரமான வெற்றி ஏற்படும் சில பேருக்கு பயங்கரமான லக்கு ஃபேவர் பண்ணும் மனசுக்கு அபாரமான சந்தோஷம் ஏற்படும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு நல்ல குழு குழுன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைய நாள் நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் இன்றைய நாள் சென்று வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது இல் கீப் ஆன் கம்மிங் ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது என்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைத்துறையினருக்கு யோகமான நாள் பாட்டு நடனம் இலசை நாடகம் கச்சேரி எந்த விதமான கலைகள்ல நீங்க இருந்தாலும் சரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் உங்க மாமியாருடைய உடல்நிலைகள் ஃபிட்டா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க பொதுவாக வீட்டில் பெரியவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது சந்தோஷமாக இருப்பாங்க புதிய வேலைகள் புதிய தொழில்கள் புதிய வியாபாரம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும் தண்ணீர் சார்ந்த எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி ஆரோ வாட்டர் பிளான்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கூல்ட்ரிங்க் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு நீங்கள் செய்கிற மாதிரி அந்த வேலை வேலை யாருனாலும் செய்ய முடியாது சூப்பராக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வயலட் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் நபர்களுக்கு அபாரமான ஒரு சந்தோஷம் ஏற்படும் ரெண்டாவது உண்மையாகவே இன்றைய நாள் உடம்பு ஃபிட்டாக இருப்பீங்க ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் ஓகேபடுவது ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாணம் விரைந்த பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்பாவுடைய உடல்நிலைகள் ஆரோக்கியங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ரொம்ப முக்கியமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சந்நிதிக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நாட்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது பத்து பேருக்கு பால் பாயசத்தை பண்ணி ஐந்து சுபங்கடிகளுக்கு தானம் பண்ணும் பொழுது இன்றைய நாள் உங்கள் வீட்டில் வரன் வேண்டி இருந்து வரன் வரலை கல்யாணம் நடக்கலை ஒன்றும் சேரவில்லை பிரிந்து இருக்காங்க இந்த மாதிரி எந்த செக்மெண்ட் இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது ராசி யார் நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெண் குழந்த அம்மா இவங்க மூலியமாக சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தேவையே இல்லை ஆனால் செலவு பண்ணி ஆகணும் மற்றவங்களுக்காக நம்ம செலவு பண்ணோம் நம்ம இருக்கிற பணத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுறது அப்படிலாம் பண்ணுவாங்க அதாவது ஐயோ பாவம்னு பார்த்து அந்த பாவத்துலேயே இன்னொரு பத்தாயிரம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது ரெண்டு முக்கியமான முடிவுகள் இருந்தாலும் உடனடியாக எடுத்து செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கணும் பொதுவாக அஷ்டமத்தில் சந்திரன் பொழுது இது இம்பல்சிவ் டிஷன் விடுவாங்க அந்த இம்பல்ஸ் வந்து நம்மளை பத்து நிமிஷத்தில் இதை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணும் அது சந்திரனாக இருக்கிறனால விரைந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உருவாகும் அடுத்த ஒன்றரை நாளுக்கு மட்டும் கொஞ்சம் அவசரத்தன்மை குறைத்து கொள்வது நல்லது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருந்தாலும் சண்டைகள் வாக்குவாதங்களை பார்த்து கொள்வது நல்லது பொதுவாகவே இரண்டு எட்டுக்கூடிய பாவகங்கள் வந்து சமசப்தோ பாவங்கள் நம்ம பேச்ச பிரச்சனை இல்லாமல் லாக் பண்ணோம்னா எந்த விதமான பாதிப்புகள் நமக்கு ஏற்படாது மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இனிமையாக இருப்பீங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் பொதுவாக ரோஹிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையோட ஜாலே ஒரு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண வரவு அக்ஷய பாத்திரை மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோட கையிலேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போய் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நல்ல ஒரு அபரிவிதமான லாபங்கள் ஏற்படும் உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு தீர்க்கமான வெற்றி ஏற்படும் மனக்கசப்பின்றி எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக செய்ய முடியும் புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் புதிய நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப் வில் பி சோ மச் குட் டுடே நீங்கள் ஒன்று தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரயத்னம் பண்ணணும் நம்ம முயற்சி செய்யும் பொழுது எதுவுமே தடையின்றி நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெசிஃபிக்காக இந்த நர்சிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் பேசிக்கலாக செவிலியர்களுக்கு பிரம்மாண்டமான நாள் உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும் பால் வியாபாரம் பண்ணுறவங்க தயிர் வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு ஆவின் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும் உங்கள் சித்தி அத்தை மூலியமாக ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையில்லாமல் நான் கருத்து விரிவா பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது செலவு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமும் வரலாம் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக எப்படி ஹேண்டில் பண்ணுமோ சாணக்கியத்தனமாக ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு பிரச்சனையை முடித்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உங்க வீட்டில் தங்கமான பொன் குழந்தை பிறப்பாள் இல்லைன்னா குழந்தை கன்சீவ் ஆவாங்க காதல் கைகூடும் கலையுலகம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வரும் ரொம்ப முக்கியமாக கடந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது முக்கியமான பர்ச்சேஸ் ஆன்லைன் மூலியமாக பண்ணியிருந்தீங்க இஎம்ஐ மூலயமா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு கடனை இன்றைய நாள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அடைச்சிங்கன்னா சந்தோஷம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமானது திருப்பதி இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தரிசனப் பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான நாள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது அம்மன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டில் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பாச உணர்வுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணணும்னு தோணும் ஐயோ பாவம்னு நிறைய தோணும் அதுவும் சொந்த ஊருக்காக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்காக உங்கள் வீட்டிற்காக ரொம்ப முக்கியமான நல்ல செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த பக்கத்தில் வீடு அமையும் நில அமையும் படிப்பு சார்ந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்களில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பொதுவாக தாய்க்குலத்துக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள் அவ்வளோ தீர்க்கமான சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் வாழ காணக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு நெஞ்சு சளியும் உருவாகும் கோல்டு வராமல் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக மூன்றாம் இடம்ங்கிறது உபர உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான ரோஹிணி நட்சத்திரம் ஓடும்பொழுது திடீர் பிரயாணங்கள் திடீர் மன கலக்கங்கள் திடீர் மன கிளேஷங்கள் திடீர் மன சந்தோஷங்கள் எல்லாம் கலந்த கலவையாக இன்றை நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான ஒரு தகவல் வரலாம் முக்கியமான தகவலை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கலாம் மொத்தம் ஒன்று ஏதோ ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் நடக்க போகிறது பக்கத்தில் கூடிய அம்பாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தமும் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ராசியான் நிறம் கரும்பச்சை நிறம் இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டமான தெய்வ அனுகிரகம் நிறைந்த ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது ராசி லக்னம் கன்னி மூன்றாவது ராசி லக்னம் மகரம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோண கொன் நன்றி வணக்கம்